எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளை மனமொழி மெய்களால் வணங்கி நிற்போம். பீடுடைய மார்பழியினுடைய 25வது நாள். வேதத்தின் வித்தாகிய ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவனுடைய 25வது பாசுரம் இன்றைய சிந்தனை. இந்த பாசுரத்தினுடைய சிறப்பு கண்ணனுடைய பிறப்பு ரகசியத்தை பற்றி சொல்லுது. ஒவ்வொரு மனிதனும் எப்படி வாழ வேண்டும் என்கிற ரகசியத்தை பற்றி சொல்லுது. செய்ய வேண்டியது எது, செய்யக்கூடாதது எதுன்னு சொல்லுது. எல்லா பாசுரங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புனா, இந்த பாசுரத்துக்கு பல சிறப்புகள் உண்டு. அந்த பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலனாகி தான் தீங்கி நினைந்த கருத்தை பிழைப்பித்த கம்சனின் வயிற்றினில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உந்தன்னை அர்ச்சித்து வந்தோம் பரைதருகு யாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். கண்ணனுடைய பிறப்பு ரகசியம் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும். தேவகிக்கும் வசுதேவருக்கும் மகனாக பிறந்தால் கூட அன்று இரவே அங்கிருந்து தேவகியனுடைய கணவனாகிய வசுதேவர் கண்ணனை தான் பிறந்த இடத்துலேருந்து ஒரு கூடையில் தூக்கிட்டு போயிட்டு யசோதைக்கும் நந்தகோபனுக்கும் பிறந்த அந்த குழந்தை இந்த குழந்தையை இடம் மாற்றி வச்சிடறாரு. காரணம் என்னென்னா கம்சன்தான். கம்சனுக்கு சொல்லிட்டாங்க, உன்னுடைய தங்கச்சியினுடைய வயிற்றில் பிறக்கக்கூடிய 8வது குழந்தையினால் உனக்கு கண்டிப்பாக இறப்பு அப்படின்னு. பிறந்தவன் எல்லோரும் இறந்ததாகணும், அது என்னவோ கம்சனுக்கு அந்த இறப்பு ஏற்றுக்க முடியல. அபினிவேஷா அப்படின்வாங்க, மரண பயம். உடனே அவன் என்ன பண்ணிட்டான், தேவகி மேலே அவ்வளவற்ற அன்பு பாசம் கொண்டிருந்த கம்சன்தான் தேவகியினுடைய வயிற்றை பிறக்கக்கூடிய குழந்தையால் தனக்கு மரணம்னு ஒன்று ஏற்றுக்க முடியாமல் தேவகியினுடைய வயிற்றை பிறக்கக்கூடிய எல்லா குழந்தையும் சாகடிக்கிறான். கொஞ்சம் கூட தர்க்க அறிவு இல்லாத இந்த கம்சன் அவித்யா என்வாங்க, மனதினுடைய கிளேசங்களை குற்றங்களில் அடிப்படையாக இருப்பது எதுனா அவித்யா என்கின்ற அறியாமை. அந்த அறியாமையுடைய உச்சகட்டமாக இருக்கக்கூடியவன் கம்சன் அப்படின்ற மாதிரி அவன் செய்கின்ற முட்டாள்தனத்துக்கு அளவே இல்லை. 8வது குழந்தையை கொள்றதுக்கு பதிலாக எல்லா குழந்தையும் கொள்ள ஆரம்பிக்கிறான். அதனால் கம்சனுடைய 8வது குழந்தையாக பறக்கக்கூடிய கண்ணன் காக்கும் பரம்பொருள் உண்மையிலே அவன் கம்சனை கொள்றதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் கம்சன் எப்படியும் இங்கே பிறக்கக்கூடிய குழந்தையை கொன்னுடுவான்றதுனால கம்சனை நிம்மதியாக இருக்கட்டும், கம்சனை கொல்ல விரும்பாத கண்ணன் கம்சன் பிறந்த அந்த இடத்துல இருந்து தான் வளர்வதற்கு உகந்த இடம் தேடி இடத்தை மாற்றுகிறாரு. கண்ணனுடைய பிறப்பிற்காக இயங்கி கிடக்கக்கூடிய யசோதை நந்தகோபனுடைய மகனாக வளரணும்னு கண்ணன் ஆசைப்பட்டு அங்கே போயிட்டார். இவர் ஒவ்வொரு குழந்தையும் கொன்றே தீர்வேன்னு நினைக்கக்கூடிய இந்த கம்சனுக்கு ஒரு பாடம் நடத்துகிறாங்க. அங்கே பிறக்கக்கூடிய மாயாவி என்கின்ற பெண் குழந்தையை இங்கே மாற்றி வச்சிட்டாங்க. கண்ணன் யசோதைக்கு மகனாக அங்கே போயிட்டார். யசோதையினுடைய மகளாக பிறந்த மாயாவி இப்போது தேவகியினுடைய மகளாக இங்கே கொண்டு வந்து இந்த வேலையை வசுதேவன் மூலமாக கண்ணனே செய்வித்து வசுதேவனிருந்து இங்கே குழந்தைய வச்சிட்டாரு. வழக்கு போல் கம்சன் 8வது குழந்தையை கொள்றதுக்கு தயார்படுத்துகிறாரு, தயாராக வர்றாரு. 8வது குழந்தையை வெட்டணும்னு நினைக்கிறாரு. அந்த குழந்தை மாயாவியாகி மாறி நின்று உன்னை கொள்வதற்குரிய கண்ணன் பிறந்து விட்டான் அப்படின்னு சொல்லி போயிடுச்சு. அந்த வினாடியிலிருந்து கம்சனுக்கு தூக்கமும் போயிடுச்சு. அப்போ கம்சனை கொல்ல வேண்டும் என்பது கண்ணனுடைய நோக்கம் இல்லை. அதனால தான் கண்ணன் கம்சன் இருக்கிற இடத்த விட்டுட்டு தன்னுடைய அம்மாவுடைய சொந்த அண்ணனை கொல்ல விரும்புகிறா கண்ணன். பரம்பொருள் மூல பரம்பொருள் அவன் எல்லாரையும் வாழ வைப்பதற்காக அவதரித்தவன், அவனாக கொள்வான். அதனால் கம்சனுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல, கண்ணனை கொள்வதற்குரிய வாய்ப்பை கொடுக்கக்கூடாதுன்ட்டு கண்ணன் இன்னொரு இடத்துல போய் அமைதியாக வாழ ஆரம்பிச்சிட்டாரு. கம்சனுக்கு அந்த வினாடியிலிருந்தே தூக்கம் போயிடுச்சு. அப்போ கண்ணனுடைய ரகசியம் என்ன அப்படின்னா, அவர் பிறந்தது தேவகியின் மகனாக, வளர்ந்தது யசோதையின் மகனாக. அப்போ ஒவ்வொரு உயிரும் வாழ்வதற்கான அடிப்படை என்னென்னா, பிறந்த இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துல வளர்வதற்கு இன்னொரு இடம் தேடி போகிறது தான் மிகச்சிறந்த உத்தமம். கிராமங்களில் விவசாயம் பண்ணுவாங்க. இந்த நெல் பயிர் 18 நாள் வரைக்கும் அந்த நெல் பயிர் பாத்தியில் இருக்கும். விதை ஊன வச்சு விதையை விதைச்சிப்பாங்க. அந்த விதை வந்து நெல் பயிரை மாறும். 18லேருந்து 21 நாள் அது நெல் பாத்தியில் இருக்கும்.
இருபத்தோராவது நாள் அந்த நெல் பாத்திலேருந்து அந்த பயிரை பிடுங்கி எடுத்துன்னு போயிட்டு இன்னொரு இடத்துல விளை நிலத்தில் அதை நட்டுருவாங்க. அந்த இடத்துல தான் அது விருட்சமாக மாறும். அப்போ இந்த செடிகள் கூட என்னென்னா, தோன்றுவது ஒரு இடம் இருக்கும் பாத்தியில், ஆனால் அது விருட்சம் மாறுவதற்கு விளைநிலத்தில் வைப்பாங்க. அப்படி இன்னொரு இடத்துல போகும்போது தான் அது விருட்சமாக மாறும். ஒவ்வொரு குழந்தையும் உருவாகக்கூடிய கர்ப்பப்பையில் கூட, குழந்தை உருவாவது என்பது ஃபெலோப்பியன் பைப் என்பது பக்க குழாயில், அது வளர்வது மட்டும்தான் கர்ப்பப்பையில். அப்போ தோன்றுவது ஒரு இடம், வளர்வது ஒரு இடம் என்பது தான் இயற்கையினுடைய நியதி. அந்த நியதியை சொல்வது தான் கண்ணனுடைய பிறப்பு ரகசியம். அவன் தோன்றியது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம். அவன் யாரையுமே அழிக்க விரும்பலை, அவனை அழிக்க விரும்புபவர்களுக்கு கூட அந்த வாய்ப்பை அவன் கொடுக்க விரும்பலை. அப்படி கண்ணன் யசோதையின் மகனாக வளர்ந்தான், பிறந்தது தேவகி. இந்த ரகசியத்தை சொல்வது முதல் ரெண்டு வரி. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில், அந்த இரவிலே இருத்தி மகனாய் அவன் யசோதையினுடைய மகனாக வளர ஆரம்பிச்சிட்டான். ஆனால் இதில் பாதிக்கப்பட்டால் யார்னா, கம்சன்தான். தர்க்க அறிவில்லாத கம்சன், தருக்கிலனாகி. உண்மையான தர்க்க அறிவு என்பது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதரு அறிவு அப்படின்வார். அப்போ உண்மையான தர்க்க அறிவு என்பது கேட்கப்படுகின்ற பொருள், நமக்கு கிடைக்கப்பட்ட பொருள் இல்லை, உண்மையே சரியாக புரிந்து கொள்ளணும். உலகத்தையே காக்கக்கூடிய அந்த கண்ணன், இப்போ கண்ணனாக அவதரித்திருக்கக்கூடிய மூல பரம்பொருள் கம்சன் அழிப்பான்னு நினைக்கிறதே கம்சனுடைய தர்க்க அறிவில்லாத தன்மை. அப்படி உண்மையிலேயே தர்க்க அறிவு இருக்கணும், அந்த தன்னுடைய அழிவு இவனால் தான் வரும் அப்படின்னா, அதை மாற்ற முடியாது அப்படின்னா, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாமல் அதை மாற்றி அமைப்பேன் நினைக்கிறது தர்க்க அறிவில்லாத விஷயம். அப்போ தர்க்க அறிவு இல்லாதனால கம்சன் செஞ்ச அநியாயத்துக்கு அளவே இல்லை. அவனால் இந்த அவனை சுற்றி இருக்கக்கூடிய அவன் நாட்டு மக்கள் உயிர்கள் எல்லாம் பட்ட துன்பத்துக்கு அளவே இல்லை. இவ்வளோத்துக்கும் காரணம் என்னென்னா, அவனுடைய தர்க்க அறிவு இல்லாதது தான். தமிழர்களுக்கு தர்க்க அறிவை வளர்ப்பதற்காக பழைய காலத்தில் ஏரம்பம்னு போன்ற நூல்கள் இருந்ததாம். உண்மையாகவே தர்க்க அறிவு தான் ஒரு மனிதனை சரியாக முடிவைக்கு எடுக்க வைக்கும், சரியாக சிந்திக்க வைக்கும், சரியான பாதைக்கு அழைத்து செல்லும். அந்த தர்க்க அறிவு கம்சனுக்கு இல்லாததுனால தான் இவ்வளோ பிரச்சனை. அதனால தான் தர்க்க அறிவு இல்லாதனால தான் கம்சன் தன்னை காக்கக்கூடிய அவனுக்கு பலமாக இருக்கக்கூடிய கண்ணனியை எதிரியாக நினச்சி அவனை அழிக்கணும்னு நினச்சது மிகப்பெரிய ஆபத்தாக முடிஞ்சது. வேறு ஒரு ஆபத்தும் இல்லை. அது மட்டும் இல்லை, தான் தீங்கி நினைந்த அவன் தப்பாக நினச்சிக்கிட்டான், கண்ணனை அழித்தே தீரும்னு நினைக்கிறான். அவனுடைய கருத்தை பிழைப்பித்து கண்ணனை அழிக்கணும்னு நினைச்சு இவன் செய்கின்ற எல்லா முயற்சியும் பிழையாகிறார், தப்பாகிறார், பொய்யாகிறார். எத்தனையோ அசுரர்கள் அனுப்பிகிட்டே இருக்கான், ஒரு அசுரர்கள் கூட கண்ணன் அழிக்க முடியலை. அவனுடைய கருத்து ஒன்று கூட நிறைவேறல, அவன் நினைக்கிறது எதுவுமே நடக்கலை. அப்படி அவனுடைய கருத்தை பிழைப்பித்து பிழைப்பித்து பண்ணதுனால கம்சனுடைய வயிற்றில் நெருப்பான்னு சதா அவனை எரிச்சாராம் கண்ணன். கண்ணனை நினைக்கும் போதெல்லாம் அவனுக்கு வயிற்றில் புளி கலைக்கிற மாதிரி நெருப்பு கரைச்சிது. 24 மணி நேரம், 365 நாளும் சதா நினைச்சது யார் அப்படின்னா, கண்ணனை அளவுக்கு அதிகமாக நினைச்சது கம்சன்தான். அவனை மறக்கவே முடியல. இப்போ நிறைய பேர் அப்படி தான், ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு மனசுக்குள்ளே மாட்டிச்சுன்னா அந்த பிரச்சனை தீராத வரைக்கும் திரும்ப திரும்ப அந்த பிரச்சனை தான் பூதாகரம் வந்து நிற்கும். காரணம், அந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான், அது என்னால் தான் முடியும், நான் தான் தீப்பேன் நினைக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை உங்கள்கிட்ட தீராது. இது எல்லாம் இறைவனுடைய திருவருளால் மட்டும்தான் தீர்க்க முடியும். இது இறைவனுடைய திருவருள் மட்டும்தான் இவற்றிலிருந்து நம்மளை மீட்க முடியும்னு நம்பாத வரைக்கும் பிரச்சனை உங்கள் வயிற்றுக்குள்ளே நின்று நெருப்பாக நின்று தான் எரிக்குமா. எப்படின்னா, கம்சனுடைய நெருப்பாக, கம்சனுடைய வயிற்றில் நெருப்பாக நின்றது எது அப்படின்னா, கம்சனுடைய தீங்கு நினைந்த அந்த கருத்து. அப்போ கம்சனுடைய அந்த தீங்கு நினைந்த கருத்தை கண்ணனை வந்து நம்மளை அழிச்சிடுவான்னு நினச்சி, நாம் கண்ணனை அழிச்சிடுவோம்னு நினச்சி அந்த கருத்தினுடைய விளைவு என்னென்னா, அவனை தூங்க விடாமல் அவன் வயிற்றுக்குள்ளே நெருப்பான் இன்னும் தினமும் அவனை சுட்டி எரிச்சு தான். அப்போ உண்மையாகவே இந்த மனதை உள்ள இந்த கிளேசம் என்கின்ற அந்த குற்றங்களை நீக்காத வரைக்கும் இந்த மனம் அமைதி அடையாது. அப்படி மனதை சூழ்ந்திருக்கக்கூடிய கிளேசங்களை சொல்லும்போது பதஞ்சலி ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். ஒவ்வொரு மனிதனும் அடைய வேண்டிய மிக முக்கியமான இலக்கு என்னன்னு சமாதி பாதத்தில் சொல்லிட்டா கூட, அந்த இலக்கை அடைவதற்குரிய வழிமுறை சொல்லும்போது ரெண்டு வழிமுறை சொல்லுவார். ஒன்று கிரியா யோகா, இன்னொன்று அஷ்டாங்க யோகா.
அவருடைய மனநிலைக்கு ஏற்ப எது உகந்ததோ அதில் ஏதாவது ரெண்டு யோகத்துக்குள்ளே போய் தான் ஆகணும். ஏற்கனவே பண்பட்ட மனம், ஓரளவுக்கு பரவாயில்ல தெளிவான மனம்னா கிரியா யோகத்திலேருந்தே ஆரம்பிக்கலாம். இல்லை நான் முதல்லேருந்து தான் ஆரம்பிக்க போகிறேன்னா அஷ்டாங்க யோகத்திலேருந்து ஆரம்பிக்கலாம். ஆனால் ரெண்டு யோகத்தினுடைய பலன் என்னென்னா மனதில் இருக்கக்கூடிய கிளேசங்களை குற்றங்களை நீக்கணும். அப்போ கிரியா யோகத்தில் ரொம்ப தெளிவாக பதஞ்சலி சொல்லியிருப்பார், கிரியா யோகம்னா மூணே மூணு தான், தபா சுவாத்தியாய ஈஸ்வர பிராணிதானானி. ஐம்புலன் அடக்கம், இந்த புல நிர்மங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. சுவாத்தியாயா தொடர்ந்து தச்சோதனை, நாம யார் நான் யார் நான் யார்னு என்னையே சிந்திச்சுட்டே இருக்கிறது. அப்போ இந்த அறிவை கொண்டு புலன்கள் வழியாக வெளியில் போகக்கூடிய இந்த அறிவு நாட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஆமை போல் ஐந்து அடக்கல் வேண்டும், அது தவா. அப்போ வெளியே போகக்கூடிய அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக தன் உயிரின் மூலமாகவே தன்னையே உற்று நோக்கி நோக்கி தன்னை யார்னு ஆராயணும், அது சுவாத்தியாயா. இப்படி ஆராய 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 இந்த மனம் உயிரின் மூலமான உணர்வாகி இறைவனை பற்ற வேண்டும், அது ஈஸ்வர பிராணிதானாத்வா. அப்போ இந்த அறிவு என்பது புறத்தில் தேடி 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 புலன் இன்பங்களில் மயங்கி கிடப்பதல்ல, அந்த அறிவை அப்படியே திசை மடையை மாற்றி புறத்தில் தேடுகின்ற அறிவை கொஞ்சம் அப்படியே அகத்தில் தேடுங்க. அதனால் புலன்களை அடக்குவது தபா. புலன்களை அடங்க அடங்க மனம் உயிரின் மேலேயே நிற்க தன்னையே ஆராய்ந்து கொண்டே இருப்பது சுவாத்தியாயா தச்சோதனை. அதனால் இந்த மனம் உயிரின் மூலமான உணர்விலே ஒடுங்க 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 பயில்வது தான் ஈஸ்வர பிராணிதானாத்வா. இப்படி செய்கின்ற முயற்சினால் என்ன ஆகணும், மனதிலிருந்து இருக்கக்கூடிய கிளேசங்கள் மொத்தமாக அழியும் அல்லது குறையும். அதனால்தான் வள்ளுவன் சொல்லுவார், மனத்துக்கன் மாசிலனாதல் அனைத்து அரண் அப்படின்னா, மனத்துக்குள்ள ஒரு மாசுக்கள் இருக்குது, இந்த மாசுக்களை நீக்குவதற்கான முறையான பயிற்சிகளில் கிரியா யோகா அஷ்டாங்க யோகா போன்ற இந்த பயிற்சிகளுடைய நோக்கம் என்னென்னா, மாசுகள் நிறைந்த இந்த மனதில் இருக்கக்கூடிய மாசுக்களை நீக்கினால் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவினுடைய ஒளியை இந்த மனம் பார்க்கும். அப்போ இந்த ஆன்ம ஒளியை மூடி கிடப்பது எதுனா கிளேசங்கள். இந்த கிளேசங்களை நீக்குவதற்கு மனம் செய்கின்ற நல்ல உபாயம் எதுனா இந்த மாதிரி கிரியா யோகா அல்லது அஷ்டாங்க யோகா. அப்போ உண்மையாக இப்படி செய்யும்போது அந்த கிளேசங்களில் ஐந்து கிளேசம்னு சொல்லுவார். அந்த ஐந்து கிளேசங்களில் எல்லா கிளேசங்களுக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடியது வேர் மாதிரி உறுதியாக இருப்பது என்னென்னா அறியாமை என்கின்ற அவித்யா தான் அப்படின்ட்டார். அதனால் அஸ்மிதா ராகா துவேஷா அது எல்லாமே. அப்போ இந்த அவித்யா தான் மிகப்பெரிய குற்றம். இந்த அவித்யா என்கின்ற அறியாமை தான் இப்போ கம்சனை ஆட்டி படைத்த மிகப்பெரிய கிளேசம். அதை தாயார் நாசுக்க சொல்கிறாங்க, அவனுக்கு தர்க்க அறிவு மட்டும் இருந்திருந்தா, இந்த அவித்யா என்கின்ற அறியாமை நீங்கியிருந்தா, எல்லாம் வல்ல பரம்பொருளான கண்ணன் இவனை அழிக்க வேண்டாம்னு அவனே இன்னொரு இடத்துல போய் வாழ்கிறான், இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய கண்ணன் இவன் அழிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவங்க இவன் செஞ்சது எல்லாமே குற்றம், அதுக்கு காரணம் என்னென்னா அவன் மனத்திலேயே இருந்த அவித்யா என்கின்ற அறியாமை தான். உண்மையான மூல பரம்பொருளை அவன் சரியாக புரிந்து கொண்டிருந்தா, அவனுக்கு உண்மையான தர்க்க அறிவு இருந்திருந்தா, கண்ணனை அப்படி போற்றி போற்றி தான் தலைமையில தூக்கி வச்சுன்னு ஆடிப்பான். ஏன்னா அவன் தன்னுடைய தங்க மகன், தங்கையுடைய மகன். மாறாக அவனை போய் இவன் அழிக்கணும்னு நினைக்கிறான். மூல பரம்பொருள் அழிக்க முடியாதுங்கிறது ஒன்று, மூல பரம்பொருள் யாரையும் அழிக்கணும்னு நினைக்காதுங்கிறது ஒன்று, அதோட முக்கியமானது தன்னுடைய சொந்த தங்கையின் மகனான கண்ணன் அவனுக்கு ரொம்ப உற்றவன் என்பதை அவன் மறந்துட்டான். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, அவன் மனத்தில் இருந்த மிக முக்கியமான கிளேச என்கின்ற அவித்யா, அதை தான் இங்கே தாயார் தர்க்க அறிவு இல்லாத கம்சன் அப்படின்னார். தரிக்கிலனாகி தான் தீங்கினு தர்க்க அறிவு இல்லாததுனால தான் அவன் எல்லாவற்றையும் தப்பு தப்பாக நினச்சிக்கிட்டு கண்ணனை அழிப்பதற்காக அவன் செய்கின்ற எல்லா முயற்சியும் பொய்த்து போன பிறகு கூட அவனுக்கு புரியல. அதனால் ஒவ்வொரு வினாடியும் கண்ணனை அழிப்பதாக நினைத்து கொண்டு தன்னைத்தானே அழித்து கொண்டான்னு தாயார் சொல்கிறாங்க. அப்படி அவன் நினைக்கும் போதெல்லாம் வயிற்றுக்குள்ள நெருப்பு அப்படியே எரிதான். அதை இங்கே போடுறாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனும் வாழ்வதற்கு உண்மையான உற்ற வரி என்னென்னா தர்க்க அறிவுனா என்ன அப்படின்னா, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னுவாங்க. அதான் உண்மையான அறிவு. இங்கே எல்லாமே இறைநிலை. நான் என்பது எனக்கு உள்ளே இருக்கும் ஆன்மா, நான் என்பது உடலோ அல்லது உடலால் பற்றி அனுபவிக்கப்படுகின்ற பொருளோ இல்லை அப்படின்வார் வள்ளுவர். தான் தனது என்ற செருக்கறுப்பான் அப்படின்வார். அப்போ இப்படிப்பட்ட உண்மையான அந்த மெய்ப்பொருளை உணராத வரைக்கும் அந்த தர்க்கறிவின் மூலமாக மெய்ப்பொருளை என்று இன்னது தான் என்று புரிந்து கொள்ளாத வரைக்கும்
கண்டிப்பாக ஒருத்தருக்கும் இன்பம் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த தற்கறிவை சொல்வது, இந்த தற்கறிவை புரிந்து கொள்வது தான் ஞானம்னா, அந்த தற்கறிவை புரிய வைப்பதற்காக வள்ளுவர் 4 அதிகாரத்தை சொல்லியிருப்பார். நிலையாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் உண்மையான மெய்ப்பொருளை தவிர மற்றதெல்லாம் நிலையற்றவை, அதை மாறிக்கொண்டே இருக்கும், மாறாமல் ஒன்று எது இருக்கிறதோ அதான் மெய்ப்பொருள், அவற்றை பற்றுவதனால் மட்டும்தான் மற்றவற்றிலிருந்து விடுபட முடியும்னு சொல்லுவார். அப்போ நிலையாமை சொல்வது என்பதுனா ஒன்று மட்டும்தான் நிலைத்தது, மற்றதெல்லாம் நிலையற்றதுன்னு சொன்ன வள்ளுவர் அடுத்த அதிகாரத்தில் சொல்லுவார், அப்படி நிலையான இறையாக நிற்கக்கூடிய மெய்ப்பொருளை பற்றும் போது தான் மற்ற பற்றுகளிலிருந்து விடுபட முடியும் என்பது தான் தொடர்பு. அப்படி மெய்ப்பொருளை உள்ளதை உள்ளவாறு உணர்வதற்காக செய்கின்ற முயற்சியுடைய பலன்தான் மெய்ப்பொருள் உணர்தல் அப்படின்னு 3 அதிகாரத்தில் சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட மெய்ப்பொருளை உணர்வதன் மூலம்தான் அவாக்களை அறுக்க முடியும்னு அடுத்த அதிகாரத்தில் சொல்லியிருப்பார். அப்போ இந்த தற்கறிவினால் மனிதன் பெற வேண்டிய ஞானத்திற்கு 4 வழிமுறைகள், நிலைத்தன எது நிலையாதன எது என்று புரிந்து கொண்டு நிலைத்தவற்றை பற்ற வேண்டுமா, அப்படி நிலைத்தவற்றை பிடிப்பதனால் வருவது தான் உண்மையான துறவு. பிடிக்க வேண்டி இதை பிடிச்சிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் தானே விட்டுடலாமே. பிடிக்க வேண்டியதை பிடிப்பதனால் வருகின்ற உணர்வு தான் மெய்ப்பொருள் உணர்வு. அந்த மெய்ப்பொருள் உணர்வை பற்றாத வரைக்கும் அவாவை அறுக்க முடியாதான். இப்படிப்பட்ட அந்த உண்மையான ஞானத்தை தருவதற்கு துணையாக இருக்கக்கூடிய அறிவு தான் தர்க்கறிவு. அந்த தர்க்கறிவு இல்லைன்னா மனதில் இந்த 5 கிளேசங்கள் வந்து சூழ்ந்துடும்னு சொல்கிறாரு பதஞ்சலி. அந்த 5 கிளேசங்கள் என்ன அப்படின்னா, அவித்யா, அஸ்மிதா, ராகா, துவேஷா, அபினிவேஷா, பஞ்ச கிளேஷகா அப்படின்வார். இவற்றை நீக்குவதற்கு தர்க்க அறிவாக செய்வது தான் ஒன்று கிரியா யோகா அல்லது அஷ்டாங்க யோகா. அஷ்டாங்க யோகாவில் கூட யமா, நியமா, ஆசனா, பிராணயாமா, பிரத்யாகார வரைக்கும் மட்டும்தான் சாதன பாதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த 5 மட்டும்தான் மனித முயற்சி செய்ய முடியும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய தாரணா, தவம், சமாதி என்பது தானாகவே மனதுக்குள்ளே வந்து அதுவாக நம்மளை வந்து பற்றுமா. நீ இந்த முயற்சிகளை செய்தால் உன் மனம் அடைகின்ற மிக உயர்ந்த பதத்துக்கு தகுதி உடையதாக மாற்றியதுனா தானாக வந்து அமையக்கூடியது தாரணா, தவம் மற்றும் சமாதி. இவையெல்லாம் புரிந்து கொண்டு அவற்றை சரியாக புரிந்து கொள்வதற்கு துணையாக இருக்கக்கூடியது தான் தர்க்கறிவு. அந்த தர்க்கறிவை தான் இங்கே தாயார் ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க. அது இல்லாதனால தான் கம்சன் சரியை தவறாகவும் தவறை சரியாக புரிந்து கொள்வதற்கு பேர் திரிபு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்படி மனம் திரிந்து போனதுனால அவன் தன்னுடைய பலமாக கருத வேண்டிய கண்ணனையே எதிரியாக கருதி கண்ணன் நிம்மதியாக வாழ்ந்தாலும் கம்சன்தான் ஒரு வினாடி கூட நிம்மதியாக வாழலை. சாகும் வரைக்கும் அப்படி நிம்மதி இல்லாமல் அவனை வாழ வைத்தது கண்ணன் அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே. தாயார் அடுத்த வழி சொல்கிறாங்க, இப்படி கண்ணனை அழிக்க வேண்டும் என்று நினைத்த கம்சன் வயிற்றில் நெருப்பாக நின்று சதா அவனை துன்புறுத்திய அதே கண்ணனுடைய திருநாமத்தை போற்றி புகழ்ந்து பாடுகின்ற இந்த சேவகர் கூட்டம், இந்த தாயாரோட வந்து அடியார் கூட்டம், தொண்டர்கள் கூட்டம், அதே கண்ணனுடைய திருநாமத்தை சொல்ல 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 என்ன ஆகணா, பறையாகி அவனுடைய திருவுருள் நம்மளை பற்றுமா. அவனுடைய திருவுருள் நமக்கு கிடைச்சதுன்னா திருத்தக்க செல்வமும் இப்பிறப்பிலேயே மறுமையிலையும் இன்பத்தை சேர்க்கக்கூடியது செல்வம். அதுவும் புகழைத்தரக்கூடிய செல்வத்துக்கு 2 பலன் உண்டு. வாழுகின்ற இம்மைக்கும் உங்களுக்கு தேவையான இன்பத்தை தரும். அந்த இம்மையில் நீங்கள் செய்யக்கூடிய பொருள் உதவினாலும் தான தர்மத்தாலையும் மறுமையிலையும் உங்களுக்கு இன்பத்தை தரும். அப்போ இம்மையிலையும் மறுமையிலையும் இன்பத்தை தரக்கூடிய செல்வம் உங்களுக்கு ஈட்டி வைக்கணும்னா அதுக்கு காரணம் இறைவனுடைய திருவருள். அப்போ இல்லாமல் இந்த பரம்பொருளுடைய நாமத்தை சொல்லி சொல்லி அர்ஜித்து அர்ஜித்து அவனை போற்றி போற்றி புகழ்ந்து பாடுவதனால் அவனுடைய பறையாகிய திருவருள் கிடைத்ததுனால புகழ்மிக்க நல்ல புகழையும் பெயரையும் தரக்கூடிய அந்த செல்வம் கிடைத்ததுனால இம்மையிலும் இன்பம், அந்த இம்மையில் சேர்ந்த புண்ணியத்தால் மறுமையிலும் இன்பம் கிடைக்குமா. அடுத்து சொன்னாங்க, சேவகமும் அவனுக்கு செய்கின்ற இந்த தொண்டுனால மும்மையிலும், அப்படி மும்மை என்பது இந்த இருமை வாழுகின்ற இந்த காலம், மறுமை அதுக்கடுத்து மும்மைன்னு ஒரு உலகம் இருக்குது, அந்த உலகத்தில் இறைவனுடைய திருவடி கீழே நின்று தொடர்ந்து அவனுடைய புகழை பாடுகின்ற சேவகம் செய்கின்ற தொண்டர்களாக நிலைத்து நிற்கக்கூடிய பேரும் கிடைக்குமா. இதை கம்பர் ரொம்ப அழகாக ஒரு பாசுரத்தில்
வாளியினுடைய மன மாற்றத்துக்கு தேவையான அந்த மந்திரத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுவார், மும்மைசார் உலகுக்கெல்லாம் மூல மந்திரம் அப்படின்வார் ராமநாமத்தை. அது தன்னையே தனக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே பாரு, கிரியா யோகத்தால் வரக்கூடிய அந்த தன்மையை கொடுத்து மனத்தில் இருக்கக்கூடிய கிளேசங்களெல்லாம் நீக்குமா. இம்மையே உலகுக்கெல்லாம் மருந்து அதுதானா, ராமாயணம் மந்திரம் அப்படின்வார். அப்படி இங்கே எல்லாம் வல்ல பரம்பொருளுடைய இந்த கண்ணனுடைய அந்த புகழை பாடி 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 உன்னை நாங்கள் அர்ச்சித்து பல்லாண்டு பாடுவதனால இம்மையிலே எங்களுக்கு இன்பத்தை தரக்கூடிய மறுமையிலும் இன்பத்தை தரக்கூடிய திருத்தக்க புகழோடு கூடிய செல்வத்தையும் எப்பொழுதுமே உன் திருவடிக்கு தொண்டு செய்யக்கூடிய சேவகம் என்கின்ற மும்மை பயனையும் தரக்கூடிய இதே நாமத்தை அவன் தர்க்க அறிவில்லாமல் தப்பாக புரிஞ்சிட்டதுனால கண்ணா அப்படின்னு சொன்னான் அவனுக்கு வயிறெல்லாம் எரியுது. கண்ணா அப்படின்னு சொன்னான், மும்மைசார் உலகுக்கெல்லாம் மூல மந்திரமான உன்னுடைய நாமத்தை சொல்லி தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை பெற்று எப்பொழுதுமே சதா உன் திருவடியில் நின்று சேவகம் செய்கின்ற மிக உயர்ந்த பதத்தை தரவல்ல கூடியதும் உன்னுடைய திருநாமம்தான் சொல்லுகின்ற இந்த பாசுரம் கண்ணனுடைய ரகசியத்தை சொல்கிறாங்க. ஒவ்வொரு உயிரும் எப்படி வாழணுங்கிற ரகசியம், தோன்றிய இடத்துல வாழ்வதல்ல பெருமை, தோன்றி இன்னொரு இடத்துல இடம்பெயர்ந்து வாழ்வது பெருமை என்று சொல்லுகின்ற வாழ்வின் தத்துவத்தையும் சொல்லி தர்க்க அறிவினால் வரக்கூடிய பயனையும் சொல்லி தர்க்க அறிவு இல்லாத கம்சனுடைய வேதனையும் சொல்லி இறைவனுடைய திருநாமத்தை சொல்வதனால் வரக்கூடிய மும்மை பயனையும் சொல்லுகின்ற இந்த பாசுரம் மறுபடியும் தாயார் நமக்கு அருளிய வேதத்தின் வித்து. தொடர்ந்து தாயாரோடு பயணிப்போம். நன்றி, வணக்கம்.